வணக்கம். இது பிரவேசிக்காவில் தேர்ட் பேப்பர், முக்கூடர் பள்ளு. கொஸ்டினாக வரும்போது மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்குமான உரையாடல் பற்றி கேட்பாங்க. முக்கூடலில் மேகங்கள் கோபுரத்திற்கு அருகில் கூடி நிற்கும், கொடிகளோ வானத்தையே மூடி நிற்கும், சோலைகளோ அண்டச்சுவரை ஒட்டி நிற்கும், அன்னப்பறவைகள் வீட்டு முன் இடங்களில் விளையாடும், சூரிய ஒளி வானில் பொன்னகரில் மதில் வழி தேடும், தேவர்களுக்கு தலைவராகிய செண்டலங்காரர் அழகர் எழுந்தருளிய முக்கூடலே எங்கள் ஊர். இது மூத்தப்பள்ளி கூற்று. சங்குகள் மேடைகளில் எங்கும் வந்துள்ளவும், மீன்களோ அரங்கிடையே தாவி செல்லும், சந்திரன் வானுலாவ உயர்ந்த மரங்களில் உராயும், அதனால் தெருக்களில் மகரந்த தூள்கள் தூவ பெறும், சோலைகளின் இடையே இளம் பச்சை கிளிகள் பொருந்தி இருக்கும், நாகனவாய் பறவைகளும் அதாவது மைனா பறவைகளும் மாடப்புறாக்களும் கூவும், கடலில் தோன்றிய ஆழகால விஷத்தை உண்ட மருதீசர் எழுந்தருளிய மருதூரே எங்கள் ஊர். இது இளைய பள்ளி ஊர். மூத்தப்பள்ளியூர் முக்கூடல் சிறப்பு, இளைய பள்ளியூர் மருதூர் சிறப்பு. இதில் மூத்தப்பள்ளியும் இளைய பள்ளியும் தங்களது ஊரின் வளத்தை சிறப்பை கூறுகிறாள். இருவரும் கூறுவது போல முக்கூடலில் மேகங்கள் கோபுரத்துக்கு அருகில் கூடியிருக்கும், கொடிகள் வானத்தை மூடியிருக்கும், சோலைகள் அண்டச்சுவரை ஒற்றியிருக்கும், அன்னப்பறவைகள் வீட்டின் முன் விளையாடும், சூரிய ஒளி பொன்னகரில் மதில் வழி தேடும் அழகர் எழுந்தருளிய ஊர் என்று மூத்தப்பள்ளி கூறுகிறாள். சங்குகள் மேடைகளில் வந்துள்ளவும், மீன்கள் அரங்கிடையே தாவி செல்லும், மகரந்தக்கள் தெருக்களில் தூவப்பெறும், நாக்கணவாய் பறவைகளும் மைனாக்களும் மாடப்புறாக்களும் கூவும், கடலில் தோன்றிய ஆழகால விஷத்தை மருதீசர் எழுந்தருளிய மருதூரே எங்கள் ஊர் என்று இளைய பள்ளி கூறுகிறாள். இது மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்குமான உரையாடல். அடுத்து அசூர் வடகரை நாட்டு சிறப்பு. அசூர் வடகரை நாட்டில் சந்திரன் ஒன்றிற்கே களங்கம் உண்டு, மக்கள் யாருக்கும் எவ்வித களங்கமும் இல்லை. தூண்களில் கட்டப்படுகின்ற யானைக்கு மதநீர் உண்டு, மக்கள் யாருக்கும் கடன்பட்ட வாழ்க்கை இல்லை. கடம் என்றால் யானையின் மதநீர் என்று அர்த்தம். கடம் கடன் என்றால் பணக்கடன் என்று அர்த்தம். மக்களுக்கு கடன் இல்லை. வானத்தில் எழுந்து பறக்கின்ற பறவைகளுக்கே சிறை உண்டு, மக்கள் யாருக்கும் சிறை வாழ்க்கை இல்லை. நெய் ஊற்றி ஏற்றப்படும் விளக்குகளுக்கே திரியுண்டு, மக்கள் யாருக்கும் மாறுபட்ட திரிந்த கருத்துக்கள் இல்லை. உழைக்கல கொள்ளருடைய அம்மியே குறைபட்டிருக்கும், மக்கள் யாருக்கும் எந்த குறையும் இல்லை. பூங்கும்புகளே மெலிந்திருக்கும், மக்கள் யாருக்கும் எந்த மெலிவும் இல்லை. செய்யுட்களில்தான் அரிய பொருள்கள் மறைந்திருக்கும், மக்களின் வாழ்க்கையில் எந்த ஒளிமறைவும் இல்லை. இவை அனைத்துமே அசூர் வடகரை நாட்டின் சிறப்பு. சீவலமங்கை தென்கரை நாட்டில் சூரியகாந்தி மலரே வெயிலில் காயும், மக்கள் யாரும் வெயிலில் காய மாட்டார்கள். வெண்ணிறமான தயிர் ஒன்றே மத்திட்டு கடையும் கால் கலங்கும், மக்கள் யாரும் மனக்கலக்கம் அடைய மாட்டார்கள். நாழிகையும் வாரமும் மட்டுமே அழியும், மக்கள் யாருக்கும் அழிவில்லை. சுழித்து கொண்டு ஓடும் வெள்ளம் ஒன்றே சுழலும், மக்கள் யாருக்கும் சுழற்சி இல்லை. காய்த்த செந்நற்பயிர் ஒன்றே முதிர்ந்ததும் தலைவணங்கம், மக்கள் யாருக்கும் எதிரி போன்றோருக்கு எந்நேரமும் பணிய மாட்டார்கள். முனிவர் உள்ளமே தனித்திருக்கும், மக்கள் தனித்திருக்க மாட்டார்கள். சந்தனக்கட்டை ஒன்றே நாளும் தேய்க்கப் பெறுவதால் தேயும், மக்கள் யாவருக்கும் எந்த தேய்வும் இல்லை. இது அசூர் வடகரை நாட்டின் சிறப்பு.
சீவல மங்கை தென்கரை நாட்டின் சிறப்பும் இதில் சிறப்புற கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து இவை அனைத்துமே சீவள மங்கை கரை நாட்டின் சிறப்புன்னு அசூர் நாடும் சீவள மங்கை நாட்டினுடைய சிறப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கூடலுடைய வளம் பார்த்தா ஆதிநாதர் அழகர் எழுந்தருளிய முக்கூடலில் ஒளி பொருந்திய இரத்தனக்கற்கள் வீதிகளில் நெருங்கி கிடக்கும். வண்டுகள் பாடி தம் இனிமையால் இரும்பையும் உருக்கும். அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்ற நால்வகை ஜாதிகள் நீதி நேர்மையை நிலைநாட்டும். குளங்களில் உள்ள வாழை மீன்கள் நீரெடுப்பார் குளங்களில் புகுந்து அவற்றின் கழுத்தை நெரிக்கும். இளைய எருமைகள் மலர்பூதுகளை மேய்ந்து செருக்கு கொள்ளும். புனங்களில் எல்லாம் குளிர்ந்த மலர்கள் மலர்ந்திருக்கும். இவை அனைத்துமே முக்கூடல் பல்வேறு சிறப்பு. மருதூர் வளம் ஊமத்த மலரினை நாளும் அணிகின்ற சிவபெருமான் எழுந்தருளிய மருதூரில் முத்துக்கள் நீர்வாய்கின்ற அடைகளை மடைகளை ஊமத்த மலரை நாளும் அணிகின்ற சிவபெருமான் எழுந்தருளிய மருதூரில் முத்துக்கள் நீர்வாய்கின்ற மடைகளை அடைக்கும். ஆலைகள் சாலைகளில் கரும்பினை உடைத்து சாரெடுக்கும். பேரிகை என்ற தோல் கருவி எழுப்பும் ஓசை காதை அடைக்கும். அதன் ஆரவாரம் கடல் ஒளியையும் அடக்கும். நாள்தோறும் கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் ஊருக்கு அழகு தரும். பல்வகை செல்வங்களும் மருதூரில் கிடைக்கும். இவை அனைத்தும் மருதூரின் சிறப்பு. அசூர் வடகரை நாட்டில் உயர்ந்த தென்னை மரங்களில் இளநீர் காய்களை அருகிலுள்ள பாக்கு மரங்கள் தாங்கும். பாக்கு மரமோ தன் காய்களை மாமரம் தாங்கச் செய்யும். மாமரங்களோ தம் பழங்களை சுமக்கச் செய்யும். பலாவை சுமக்கச் செய்யும். பலாமரங்களோ தம் பழங்களை வாழையை சுமக்கச் செய்யும். அவற்றின் குலைகளை சாய்க்கும். இதிலிருந்து அசூர் வடகரையில் தென் பாக்கு தென்னை பாக்கு மா பலா வாழை மிகுதி என்பது புலனாகின்றது. சீவளமங்கை தென்கரை நாட்டில் தாமரை தன் இலையை நீட்டி பசிய இஞ்சியை தொடும். இஞ்சியோ மஞ்சள் கழுத்தை மெல்ல தடவும். மஞ்சளோ செந்நீர் செந்நெல் பயிரோடு சேர்ந்து இருக்கும். செந்நெல் பயிரோ அருகில் இருக்கும் செங்கரும்பை கை கொடுக்கும். இதிலிருந்து சீவளமங்கை தென்கரை நாட்டின் நீர்வளம் நிலவளம் நமக்கு புரிகிறது. அங்கு தாமரை இஞ்சி மஞ்சள் செந்நெல் கரும்பு ஆகிய எல்லோரும் எல்லாம் மிஞ்சி நிற்கிறது என்பது நமக்கு புலனாகிறது. ஒவ்வொரு இளைய பள்ளி மூத்த பள்ளிக்கான இது ஒவ்வொருக்குமான வித்தியாசம்.